சந்தாசனம் அதனுடைய செயல்முறை விளக்கத்தை பார்க்க போகிறோம். இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து அமர்ந்து கொள்ள வேண்டும். முதுகெலும்பு நேராக இருக்கணும். கண்களை மூடி ஒரு 10 வினாடிகள் மூச்சோட்டத்தை பொறுத்து தியானிக்கவும். யோகாசனங்களை நிதானமாக பொறுமையாக மன ஒருநிலைப்பாட்டோடு பயிற்சி பண்ணணும். பொறுமையாக கண்களை திறந்து விடுங்கள். உசகாசன நிலைக்கு எப்படி வராங்க அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல வஜ்ராசனம் போடப்பாங்க. ஒவ்வொரு காலம் நீட்டிக்கோங்க. ஒவ்வொரு காலம் நீட்டிக்கிறீர்கள். பொறுமையாக அடுத்த காலம் வச்சுக்கோங்க. ரெண்டு கையை மூட்டி மேலே வச்சுக்கோங்க. இது வஜ்ராசன நிலை. பொறுமையாக எடுத்துக்கோங்க. நீட்டி போட்டு காலை வந்துட்டு லைட்டாக கட்டி வச்சுக்கிட்டாங்க. ஒவ்வொரு கையினால ஒவ்வொரு காலம் எப்படி குடிக்கிறாங்கன்றான் நிதானமாக. அதேமாதிரி அடுத்த கையினால கழுத்த நல்லா பின்னாடி நல்லா டீப் இன்ஹேல் டீப் எக்ஸ்ஹேல் நல்லா மூச்சு உள்ளெடுத்து மூச்சு வெளியிடுறாங்க. அந்த மாதிரி நல்ல ஒரு 10 முறை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 பொறுமையாக ஒவ்வொரு கையாக நிதானமாக அவசரப்படாமல் அடுத்த கை பொறுமையாக பேலன்ஸ் பார்த்துக்கணும். இப்போ அப்படி வஜ்ராசனத்தெல்லாம் வந்துக்கோங்க. ரெண்டு கால் சேர்த்து கைகளை மூடி மேலே வச்சுக்கோங்க. கண்களை மூடி 10 வினாடிகள் பொறுத்து மூச்சோட்டத்தை தியானிக்கவும். இதே அதனுடைய செயல்முறை விளக்கத்தை பார்க்க போகிறோம். இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். முதுகெலும்பு நேராக இருக்கணும். கண்களை மூடி ஒரு 10 வினாடிகள் மூச்சோட்டத்தை பொறுத்து கவனிக்கவும். பொறுமையாக கண்களை திறந்து விடுங்கள். இப்ப எப்படி இந்த ஆசனத்துக்கு போகிறாங்கன்னு பார்க்க போறோம். முதல்ல வஜ்ராசனத்துக்கு எப்படி வராங்கன்னு பார்ப்போம். ஒவ்வொரு காலம் பொறுமையா நினைக்கோங்க. நிதானமாக ஒவ்வொரு காலம் படித்துக்கொள்ளுங்கள். அடுத்த காலையும் பொறுமையா படிச்சுக்கோங்க. கைகளை ரெண்டு கையிலையும் முட்டி மேல வச்சிருக்காங்க. இது வஜ்ராசன நிலை. இப்ப இதுல இருந்து எப்படி உஷ்டாசனம் போறாங்கன்னு பார்க்கறோம். பொறுமையாக எடுத்துக்கோங்க. முட்டி போட்டு கால்களை ஒரு ஃபீட்டாக கட்டிக்கோங்க. ஒவ்வொரு கையும் பொறுமையா நிதானமாக ஒரு கால பிடிக்க ட்ரை பண்ணுங்க. அதே போல் அடுத்த கையினால அடுத்த காலம் கழுத்து நல்லா பின்னாடி வச்சுக்கோங்க. நல்லா மூச்சு உள்ளடங்க மூச்சு வெளியே விடுங்க. நல்லா நீண்டு நல்லா ஆழ்ந்த மூச்சு உள்ளெடுத்து ஆழ்ந்த மூச்சு வெளியே விடுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மெதுவாக ஒவ்வொரு கையை பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அவசரப்படாம அடுத்த கையும் பொறுமையாக அப்படி கால்களை சேர்த்து வஜ்ராசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். ரெண்டு கால்களை சேர்த்து சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆகுங்க. உங்களது மூச்சோட்டத்தை பொறுத்து கவனிக்கவும். உங்களுக்கு தனியாக தெரியுமா சார்? இப்பொழுது இந்த ஆசனம் முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சுகாசனத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். கண்களை கூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை பொறுத்து கவனிக்கவும். இப்ப நம்ம பார்த்தோம், இந்த உசட்ட ஆசனம் மிக அற்புத பலன்களை கொடுக்கக்கூடியது. நமது உடல் உள்ளுறுப்புகள் மட்டுமல்ல மனதையும் சிரமப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான ஆசனம். யார் யாருக்கெல்லாம் கழுத்து வலி இருக்கின்றதோ அவர்கள் அனைவரும் முறைப்படி இந்த ஆசனத்தை பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக கழுத்து வலிக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். அதே போல் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இந்த ஆசனம் முழுமையான தீர்வை அடைகின்றது. இரத்த அழுத்தம் உள்ளவர்கள், அடிமுது வலி உள்ளவர்கள் முறையாக தகுந்த ஆசானியிடம் இந்த ஆசனத்தை ஒருமுறை பயந்து கொள்ளுங்கள். நல்ல ஆரோக்கியமாக இருக்கின்றவர்கள், தாராளமாக மாணவ செல்வர்கள் பள்ளி பருவத்திலேயே இந்த ஆசனத்தை பயன்படுத்தீங்கன்னா உடலுக்குள் இருக்கக்கூடிய எல்லா நாடமில்லா சுரப்பைகளும் நன்றாக இயங்கும். பெண்களுக்கு வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த ஆசனம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்றது. மாதவிடாய் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த ஆசனம் முழுமையான தீர்வு கொடுக்கின்றது. இவ்வளவு பலன்கள் தருகின்ற இந்த ஆசனத்தை தொடர்ந்து பயிலுங்கள். நலமாக வாழுங்கள். மீண்டும் நாளை எளிமையான ஒரு யோகாசனம் அதனுடைய பலன்களோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.